மேஷ ராசியும் வாழ்க்கை அமைப்பையும் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாக மேஷம் ராசி அடையாளம், மேஷ ராசியின் பண்புகள் நடத்தை மற்றும் ஆளுமை செவ்வாய் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இவர்கள் வலிமையானவர்களாகவும் எதிலும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்கள் வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி காண்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய், ராசியின் கடவுள் முருகப்பெருமானாவார். இதன் உருவம் ஆடு. ஒற்றை ராசி சரராசி, நிறம் வந்து சிவப்பு, உறுப்பு வந்து தலையை குறிக்குதுங்க. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம். மேஷ ராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் என்று போற்றப்படும் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாயாகும் காலபுருஷனின் தலையை குறிக்கும் இந்த ராசியானது முதல் சரராசியாகும். அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என கருதப்படுவார்கள். இது ராசகுணம் கொண்ட புருஷ ராசியாகும். மேஷ ராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகியவை நட்பாகவும், கடகம், விருச்சகம், மீனம் பகையாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் சமமாகவும் அமைகின்றன. பொதுவாக அந்த மேசராசிக்காரர்கள் உடல் அமைப்பை பற்றி பார்க்கும்போது மேசராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமாக இருப்பார்கள். கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிர்ந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள்தான். தீர்க்க ஆயிலும் தெய்வ பக்தியும் நிறைந்தவர்கள். இரக்க குணமும் ரொம்ப மிகுதியாகவே இருக்கும் இவர்களிடத்தில். குண அமைப்பை பற்றி பார்க்கும்போது மேச ராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதுரியமும் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரியென வாதாடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண்பழி சொற்களும் செவிசாய்க்க மாட்டார்கள் இவர்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் இவர்களிடத்தில் உண்டு. நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அங்கார குணமும் சுபாவமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். ஒரு சில நேரத்தில் திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். பொதுவாக திருமண வாழ்க்கை என்பது இருமனமும் ஒன்று சேர்வதை தான் திருமணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இவர்களின் ஏழாம் வீடானது துலாம். இவர்களின் அதிபதி செவ்வாய். ஏழாம் வீடு துலாம் என்பதால் இதில் செவ்வாய், ராகு, குரு, சுவாதி, விசாகம் போன்ற நட்சத்திரங்கள் இருப்பதால் மேஷ ராசியின் பிறந்த ஆண் தன்னுடைய மனைவியை அவருடைய கட்டுக்கோப்புக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அவருடைய துணை மீது அதிகமாக பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். மேசராசியின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இல்லற வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மனைவி மீது அதிகமாக சந்தேகப்படும் குணங்களும் ஒரு சில நேரங்களில் ஏற்படும். மேச லக்னத்தில் அமைப்பும் வாழ்க்கை துணையாக வருபவர்கள் அழகானவராகவும் பொறுமையானவராகவும் இருப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் பிடிவாத குணங்கள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக மேசராசிக்காரர்கள் மன வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும். என்றாலும் குடும்பத்திற்காக அதிக பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமன்றி மனைவி வழி உறவினர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். மேஷ ராசிக்காரர்கள் காதலில் நாயகனாக திகழ்வார். ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டமில்லாமலும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பார். இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும். ஆனால் இவர் நிச்சயம் பிறரை காதலிப்பார். செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு
காதல் இரத்தத்திலேயே இருக்கும். பல காதலர்களை பல சமயங்களில் பார்த்திருப்பார்கள். மேச ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மேச ராசிக்காரர்கள் தங்கள் சிறந்த நண்பர் அல்லது அவர்களின் நண்பர் வட்டாரத்தில் யாரையாவது காதலித்து அவர்களை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள காதல் என்பது தாகமும் குடிநீரும் போல ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. திருமணம் என்பது உண்மையில் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நிகழ்வு. திருமணத்திற்கு பிளான் செய்வது முதல் திருமண ஏற்பாடுகள் வரை அனைத்தும் அட்டகாசமாக இருக்கும். அந்த வகையில் மற்ற ராசிக்காரர்களும் காதலில் ஜொலிப்பார்கள். என்றாலும் அவர்களை விட மேச ராசிக்காரர்கள் காதலில் கொடி கட்டி பறப்பார்கள். கெட்டிக்காரர்கள் என்று சொல்லலாம். மேச ராசிக்கு துணையாக அமைபவர்கள் தெய்வ பக்தி உடையவராகவும் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக இவர்கள் துணையாக அமைந்தவர்கள் எல்லா விஷயங்களிலும் கணக்கு பார்ப்பவராக இருப்பார்கள். அதனோடு வியாபார நுணுக்கங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அமையும் இடமானது கடல் நதி போன்ற இடத்திற்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கும். அது மட்டுமின்றி வாழ்க்கை துணை அமையும் திசையானது மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில்தான் அமையும். மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு வரப்போகும் துணையானவர் விவசாயம் சார்ந்த தொழில், இனிப்பு, அலங்கார பொருட்கள் விற்பனை போன்ற கடை வைத்திருப்பவராக இருப்பார்கள். இவர்களின் ஏழாவது அதிபதி உச்சமானால் அதிகமான பணவரவை அடைவார்கள். அதே நேரம் அதிகமான செலவுகளும் செய்வார்கள். அதே ஏழாம் அதிபதி நீச்சமானால் இல்லற வாழ்க்கையில் போட்டிகளும் சண்டைகளும் அதிகமாக இருக்கும். அதே போல் உடலில் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் செலவுகளும் அதிகமே வந்து சேரும் என்று சொல்லலாம். ஏழாம் அதிபதி ஆட்சி பெறும் பொழுது வாழ்க்கையில் கோபமும் சந்தோஷமும் கலந்து வாழ்க்கையாகவே இவர்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலையை பற்றி பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிப்பு அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாய்த்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள் என்று சொல்லலாம். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்தால் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களுக்கும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துகளாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படியே இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இவர்கள் பொதுவாக புத்திரபாக்கியம் பற்றி பார்க்கும்போது இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உள்ளவர்கள், பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். மேச ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். பொதுவாக மேச ராசிக்காரர்கள் தொழில் அமைப்பை பற்றி பார்க்கும்போது மேச ராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயநலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். ஜீவனஸ்தானாதிபதி சனி பலம் பெற்றிருந்தால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழில், இன்ஜினியரிங், மொசைக்கல், நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், பலவித எண்ணெய் தொழில், விவசாயம் செய்தால் பல வேலைகளால் வைத்து பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகம் போன்றவை உண்டாகும். மேசராசி பிறந்தவர்கள் தலைச்சிறந்த தலைவராகவும் புகழ்பெற்றவராகவும் இருப்பார். இந்த ராசி செவ்வாய் கிரகத்தின் பார்வையில் இருப்பதால் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பார். இவர்கள் அரசியலில் வெற்றி பெறும் வாய்ப்பும் உண்டு. பெரிய தலைவராக இருந்து மக்களின் அபிமானத்தை பெறுவார். யாராலும் முடியாத காரியம் செயல்கள் இவற்றை செய்து முடித்து பெயரெடுப்பதே இவர்களுக்கும் பிடித்தமான காவல்துறை, இராணுவம், விஞ்ஞானம், மின்சாரம் மற்றும் வரி தொடர்பான பணிகளில் பணியாற்றுவது சிறப்பானதாகும்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு உள்ள எளிய பரிகாரம் பற்றி பார்க்கும்போது, மேஷம் என்றால் கிடாய் ஆடு என்று பொருள். கிடாய் ஆடு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய விலங்காகும். செவ்வாய் பகவான் போர்க்கிரகம் ஆவார். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர். எனவே இந்த ராசியினர் இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். உஷ்ண உடலை பெற்றவர்கள், பல நற்பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள். என்றாலும் அவர்கள் பரிகாரங்களை செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்வில் எப்போதும் நன்மைகள் அதிகம் ஏற்படும். மேசராசினர் தங்கள் வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நற்பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும். வார வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒருமுறை செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வர வேண்டும். இரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாகும். வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மேசராசினர் இரத்த தானம் செய்வது மிகவும் சிறந்ததாகும். அசைவ உணவு உண்பவராக இருந்தால் எக்காரணம் கொண்டும் இந்த ராசியினர் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவரின் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள். வருடத்திற்கு ஒருமுறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாலை வழிபடுவது மேசராசினருக்குரிய சிறந்த பரிகாரமாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.